ரீகன் சென்னை சேலம் மட்டும் இல்ல திருவள்ளூர் தஞ்சாவூர் போன்ற பல மாவட்டங்களையும் ராத்திரில இருந்து கனமழை பெஞ்சிட்டு இருக்கு இன்னும் சென்னை வானிலை ஆய்வு மையமும் பல மாவட்டங்கள்ல தொடர்ந்து மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க இது குறித்த கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் நெப்போலியனிடம் கேட்கலாம் நெப்போலியன் இந்த மழையின் தாக்கம் எத்தனை நாட்களுக்கு எந்தெந்த பகுதிகளில் நீடிக்கும் சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க சிவசங்கரி நேற்று மாலை முதலே பரவலாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நல்ல மழை பெய்து வருகிறது குறிப்பாக வட தமிழக மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் கிருஷ்ணகிரி சேலம் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக நல்ல மழை பதிவாகி இருக்கிறது தமிழகத்தில் அதிகபட்சமாக சேலம் மாவட்டத்தில் நேற்று பல்வேறு இடங்களில் 9 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்திருக்கிறது நகர்ப்பகுதியில் 9 சென்டிமீட்டர் மழை என்றாலும் கிராமப்புற பகுதிகளில் சேலத்தில் 10 சென்டிமீட்டர் 13 சென்டிமீட்டர் அளவிற்கு ஒரு பலத்த மழையானது பதிவாகி இருக்கிறது இதேபோல் பெரம்பலூர் தஞ்சாவூர் மாவட்டம் கிருஷ்ணகிரி விருதுநகர் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை இருந்து வருகிறது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் வெப்பச்சலனம் காரணமாகவும் இந்த மழை இருந்ததாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இன்றைய முன்னறிவிப்படி இந்த மழையானது தமிழகம் முழுவதும் இன்று பரவலாக மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கும் வாய்ப்பிருப்பதாக தகவல் கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி போன்ற வட தமிழக மாவட்டங்களை ஒப்பிடும்போது மற்ற பகுதிகளை விட கூடுதலான மழை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் நமக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள் மழையின் தீவிரம் இன்றும் நாளையும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது சிவசங்கரி